டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு காமனாக ஒரு வர ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த குதிங்கால் வலி. இதுக்கான காரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டுருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். பெரும்பாலும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த கால் வலி வரது உண்டு. இந்த கால் வலி பல காரணங்களால் இருக்கலாம். கெண்டக்காலிலிருந்து குதிங்காலிலிருந்து வலி, எரிச்சல், இது போன்ற பல காரணங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஒவ்வொரு காரணத்தையும் ஈஸியாக வித்தியாசப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு கால் எரிச்சல், குடைச்சல், கிராம்ஸ், கெண்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வருது, குறிப்பாக ரெண்டு கால்லையுமே வருதுன்னு சொன்னாக்கா இது டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். கால் நரம்புகள் பாதிப்பதனால், சுகரினால் பாதிப்பதனால் வரும் ப்ராப்ளம். இது பொதுவாக ராத்திரி நேரங்களில் தான் வரும். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எதுவுமே தெரியாது. பட் அதே சமயம் வந்து வேலையை முடிச்சுட்டு நைட்டு தூங்கும் போதோ இல்லை சும்மா கொஞ்சம் நேரம் சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெஸ்ட்டில் இருக்கும் போதோ, டிப்பிக்கலாக ரெஸ்ட்டில் வரும், வேலை செய்யும்போது தெரியாது. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இது வந்து கால் நரம்புகளால் வர டயபெட்டிக் நியூரோபதி. இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நியூரோபதி சம்மந்தப்பட்ட நிறைய மெடிசன்ஸும் சுகர் கண்ட்ரோலும் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட். ஆனால் இன்னொரு ஒரு வலி இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்பிக்கலாக தூங்கி எந்திரிச்சு காலை கீழே ஊன முடியாது. ரெண்டு கால்லையும் இருக்காது, ஒரு காலில் தான் முக்கால்வாசி இருக்கும். மெயினாக ஒரு காலை தான் சொல்லுவாங்க. கால் ஒரு கால் கொஞ்சம் தூரம் நடக்கிற வரைக்கும் நுண்டி நுண்டி நடக்கிற மாதிரி இருக்குது, சுகர் ஏறினாலேயோ அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதாவது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து இல்லை ரொம்ப நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்கும் பொழுதோ, குறிப்பாக நைட்டு தூங்கி எந்திரிச்சு நடக்கும்போதோ 10 அடி நடக்கிற வரைக்கும் நுண்டி நுண்டி நடக்கிற மாதிரி இருக்கும். இது கால் நரம்புகள் பாதிக்கிறனால வர ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. குதிங்காலில் இருக்கிற சதை வீக்கமாகறனால வர ப்ராப்ளம். இது ஒரு விதமான எலும்பு கம் சதை ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம் கிடையாது. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குன்னு இல்லை, யாருக்கு வேணால் வரலாம். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப காமனாக வரதுண்டு. இது என்னென்னு விரிவாக பேசுவோம். பிளான்டார் ஃபேஷியேட்டிஸுங்கிறது என்னென்னா, இந்த குதிங்காலில் உள்ளங்காலில் ஒரு சதை இருக்கும், பிளான்டார் ஃபேஷியான்னு சொல்லுவாங்க. அந்த சதை வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆகிடும், வீக்கமாகிடும். இந்த வீக்கமாகறனாலேயோ இல்லை டேமேஜ் ஆகிறனாலேயோ வர ப்ராப்ளம் தான் இந்த பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ். இது யாருக்கு வரும்? பெரும்பாலும் ஒரு 40 வயதுலேருந்து 70 வயது மதிக்கத்தக்கவர்களுக்கு வரும். ஒன்று. இன்னொன்று, யார் இதில் மோர் சான்சஸ் வரக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிற்கிறவங்க, போலீஸ், நர்ஸ் இவங்க மாதிரி நிறைய நிற்கிறவங்க, நிறைய நடக்கிறவங்க, மேரத்தான் ரன்னர்ஸ், வாக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய நடக்கிறவங்க, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்க, அவங்க ஒரு 80 கிலோ 100 கிலோ அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்லாம் வெயிட் கூடுதலாக இருப்பவர்கள், இந்த மாதிரியான பீப்புளும், ஹீல்ஸ் நிறையா போடுறவங்க, முக்கியமாக பெண்கள் நிறைய பெருசாக ஹீல்ஸ் போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வர ஒரு காமனான ப்ராப்ளம் தான் இந்த பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ். இந்த பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இது மற்ற இதுலேருந்து எதிர்த்து வித்தியாசம் தெரியும். 1, ஒரு காலில் தான் வரும், 2 காலையும் வரது ரேர். 2, தூங்கும்போது ஒன்றுமே தெரியாது, தூங்கி எந்திரிச்சு காலை கீழே உணவே முடியாது, ஒரு 10 அடி நடக்கிற வரைக்கும் வலிச்சிட்டே இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு நடந்தோம்னா மறுபடியும் இந்த வலி ஆரம்பிக்கும். இது 2. இதே வந்து நரம்பு ப்ராப்ளம் நான் ஏற்கனவே சொன்னேன், நைட்டு தூங்கும்போது தான் ரொம்ப எரிச்சலாக இருக்கும், மற்ற நேரத்தில் அந்த எரிச்சல் இருக்காது, வேலை செய்யும் போதெல்லாம் இருக்காது. இது ஒரு கிளாசிக்கலான, அது 2 காலையும் இருக்கும், இது 1 காலம் தான் இருக்கும். ஸோ இது ஒரு கிளாசிக்கலான ஒரு வித்தியாசம். இதை தவிர நைட்டு ஆனாலோ மற்ற நேரங்கள்லையோ இதில் பெரிய வலியோ எரிச்சலோ இருக்காது, வெறும் இந்த நேரத்துக்கு தான் ஞாபகப்படுத்தும். உடனே நம்ம கால் வலி இருக்குது அப்படிங்கிறது டிப்பிக்கலாக ஞாபகப்படுத்தும். குறைஞ்சது 2 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்குமே இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொக்ரெசிவாக இருக்கும். சாயந்தரம் ஆக ஆக ஜாஸ்தியாகிடும். இந்த பிளான்டார் ஃபேஷியேட்டிஸோட வலி காலையில் இருக்கிறத விட அந்த நாள் முடிகிற நேரத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நடந்தால் ரொம்ப வலிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும் இது. சரி, இதுதான் பிளான்டார் ஃபேஷியேட்டிஸ். இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது ரொம்ப அத்தியாவசியப்பட்டால் தேவைப்பட்டால் டாக்டர் சொன்னால் பண்ணலாமோ இல்லையே, இல்லைன்னாக்கா இதுக்கு பெருமளவில் வந்து ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லப்படுறதே சரியாகும். அஃப்கோர்ஸ் 1 வந்து இதில் சுகர் கண்ட்ரோல் நல்லா வச்சுக்கிறது, சுகர் அதிகமாக இருந்தால் இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 2 வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த குதிங்காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது, கொஞ்ச நாளைக்காவது ஜாஸ்தி நிற்காமையோ நடக்காமையோ வாக்கிங் போகாமையோ அவாய்ட் பண்ணுறது. 3 வந்து முக்கியமாக உங்கள் ஃபுட்வேர், உங்கள் செருப்பு ரொம்ப தேஞ்சிருந்தாலோ ரொம்ப இதாக இருந்தாலோ அந்த செருப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் மெத்து மெத்துன்ற மாதிரி நம்ம ஒரு செருப்பு போட்டுக்கலாம், குஷனோடு இருக்க மாதிரி, குறிப்பாக ஆர்ச் இருக்க மாதிரி. இந்த நிறைய ஷூ பார்த்துருப்பீங்க, வரும் அந்த ஆர்ச்சுக்கிட்ட ஒரு நல்ல வளைவு வரும், அந்த மாதிரி ஒரு ஷூ போட்டுட்டு வாக்கிங், பழைய ஷூவோ யூஸ் பண்ணாத ஷூவோ, டைட்டான ஷூவோ ஹார்டான ஷூவோ போட்டு வாக்கிங் பண்ண வேண்டாம். இந்த வலி ரொம்ப சிவியராக இருக்கும்போது வாக்கிங்கே பண்ண வேண்டாம். இதை தவிர ஐஸ் பேக்ஸ்,
டெய்லி நைட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஐஸ் ஒத்தனம் கொடுத்தாலும் நல்லது, சூடத்தனம் கொடுத்தாலும் நல்லது, டிபெண்ட்ஸ். புதுசாக வலி வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னாக்கா ஒரு வாரம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஐஸ் ஒத்தனம் கொடுக்கறது நல்லது. ஒரு மாதம் ரெண்டு மாதமாக தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஹாட் பேக்கு சூடத்தனம் கொடுக்கறது நல்லது. இது ரெண்டுமே நல்ல விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த குதிங்காலுக்கு. அதை தவிர வந்துட்டு காலுக்கு ஸ்ப்ளிண்ட், அந்த க்ரீப் பேண்டேஜ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இந்த காலை ஜாஸ்தி மூவ் பண்ணாமல் இருக்க மாதிரி இந்த க்ரீப் பேண்டேஜ் போட்டுக்கிறதும் உண்டு. இதை தவிர அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு ஃபிசியோதெரப்பி. இந்த ஃபிசியோதெரப்பி எப்படி செய்கிறது, இந்த காலுக்கு என்ன டிப்பிக்கலாக ஃபிசியோதெரப்பி செய்யலாங்கிறதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப அருமையாக சொல்லி தந்திருக்காங்க அந்த ஃபிசியோதெரப்பி, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் இருக்க மாதிரி ரெகுலராக நம்ம வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணாலே பெருவாரியான ப்ராப்ளம்ஸ் இதில் சரியாயிடும். இதுக்கு மேலேயும் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னாக்கா நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா, ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த கண்டிஷன் பார்த்துட்டு பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் சரியாகலன்னு சொன்னாக்கா அந்த பர்டிகுலர் குதுங்காலில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது கூட ஒரு விதமான ட்ரீட்மெண்ட். ரொம்ப சிவியர் கேஸில் சர்ஜரி பண்ணுறது கூட ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் இந்த பிளான்டார் ஃபேஷியட்டிஸ்க்கான காரணங்களும் ட்ரீட்மெண்ட்டும். வேகமாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோம் யாருக்கெல்லாம் வரும். நம்ம நேரம் நிற்கிறவங்க, ரொம்ப நேரம் நடக்கிறவங்க, ஃபுட்வேரை தப்பாக போடுறவங்க, நிறைய வாக்கிங் போகிறவங்க, குண்டாக இருக்கிறவங்களுக்கு வரும். எப்படி சரி பண்ணுறது, ரெஸ்ட், ஐஸ் பேக்ஸ், அதை தவிர வந்து நல்ல குஷனாட்ட ஃபுட்வேர் போட்டுக்கிறது, ஜாஸ்தி நிற்காமல் நடக்காமல் இருக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு காலில் தான் வரும், ரெண்டு காலையும் வரது ரேரு, தூங்கும் போதெல்லாம் தெரியாது, நடக்கும்போது ஒரு பத்தடி நொண்டி நொண்டி நடக்கும். இதெல்லாம் சிம்பிளான ஈஸியான டெக்னிக்ஸ் இந்த பிளான்டார் ஃபேஷியட்டிஸை பற்றி கண்டுபிடிக்கிறக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும். இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்பின ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கூட ரெகுலராக எனக்கு வந்த கேள்விகளுக்கான பதில் தான். ஸோ உங்கள் கேள்விக்கும் கண்டிப்பாக நான் ஒரு பதில் மேட்டர் ஆஃப் டைமில் கொடுக்குறக்கு நானும் முயற்சி பண்ணுவேன். வாழ்க நல்லுடன்.